हेलो फ्रेंड्स नमस्ते वेलकम टू रमणी सिंधी इनकी वीडियो वह पाती राशभाषा वरक एकांगी पाटल तर्ड एकांगी उ अंदे नगरी सो इत लेसन व्याख्या वो इन एक्सप्लेन पड़पे आलरे वोक एस अंड क्वेश्चन आंसर वो एक्सप्लेशन सो इनकी वीडियो वोक व्याख्या सप्रसंग व्याख्या अब डायलॉग को डायलॉग वो एक्सप्लेन पड़े मार अब पाकपो ना टेक्स्ट बुक कंटेंट वोलपो सो फर्स्ट वन पारंग क्वेश्चन रीड पड़े बच्चा ये कौन सी नगरी है और इसका कौन सा राजा है सो गुरु वो शिष्य केकूर इतना एप्पट राजा अबारे क्वेश्चन अदालग सो नहीं वो रेदन प्रसंग भाव प्रसंग इतनी वह ऑथर यार 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 अंतम भाव वो अट्ठेशन वो नम्बर एक्सप्लेन पड़नों ओके प्रसंग पांग ये वाक्य अंदे नगरी एकांगी से दियागया है इंद सेंटेंस अंदे नगरी अप्डीन्र एकांगी लेरंद कुड़ुत्तिरुकांग इसका एकांगिकार भारत इंदु हरिचंद्र है इदोड़ी स्टोरी राइटर वंदु पातिंगना भारत इंदु हरिचंद्र समाज सुधार राष्ट्र प्रेम आदि उनके विषय अदा सोसाइटिया चेंज पड़ो रिफॉर्म पड़नों समाज सुधार अब सोसाइटिया रिफॉर्म पड़ेद राष्ट्र प्रेम अब पैट्रियाटिज्म विषय पतटर वो नया अंग्रेजी शासन का विरुद्ध स्वतंत्रता के लिए लड़ना और राष्ट्रीय भावना का उजागर करना आदि इनकी रचनाओं का प्रमुख रहा सो इत ऑथर पता अंग्रेजी शासन का विरोध अब ब्रिटिश आजी के अगेंस्टा ब्रिटिश रूलिंग के अगेंस्टा स्वतंत्रता के लिए लड़ना फ्रीडम का वंदु फाइट पन्रदु राष्ट्रीय भावना का उजागर सो पैट्रियाटिज्म देश पत्र वंदु उंडाग्रदु अदुकान अवेयरनेस कुडुक्रदु इदेल्लादा वंदु इवरोडिया बुक्स ओडिया முக்கியமான கண்டென்ட்டாக இருக்கும் ஸோ இது எல்லா பாயிண்ட்ஸும் நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஜஸ்ட் இது எந்த ஏகாங்கிலேருந்து வந்திருக்கு இந்த ஆத்தர் யார் அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும் நெக்ஸ்ட் பாவ் பாருங்கள் இஸ் நகர் மீ சப் சீஜி டக்கேசேர் மில்த்திஹம் இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸுமே வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குது டக்கேசேர் அப்படின்னா ரொம்ப சீப்புன்னு ரொம்ப சீப்பாக கிடைக்குது லோக மஸ்த் ஜீவன் பிதாதேஹம் ஸோ ஜனங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக அதாவது ரொம்ப ரெஸ்ட்ஃபுல்லான லைஃப்பை வந்து स्पेन பண்ணிட்டு இருக்காங்க இஸ்லியே கோவர்தன் தாஸ் ஜானா சாதா ஹே கி அதனால வந்து கோவர்தன் தாஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாரு என்னன்னா இஸ் நகர் கா ராஜா கவுன் ஹே இந்த ஊரோட ராஜா யாரு அவர் ஷஹர் கா நாம் கியா ஹே இந்த ஊரோட பேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாரு எல்லா பொருளும் ரொம்ப கம்மியாக இருக்குது எல்லா மக்களுமே ரொம்ப லேசியாக எல்லாமே சீப்பாக கிடைக்கிறதுனால நிறைய யாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ரொம்ப வந்து ஜனங்க ரொம்ப லைஃப் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு கோவர்தன் தாஸ் வந்து ஆசைப்பட்டாரு ஸோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் டைலாக் உடைய பாவார்த்து நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் க்வெஸ்சன் ரீட் பண்ணுறேன் மே தோ ஜாத்தா ஹூ பர் இத்தனா கஹே ஜாத்தா ஹூ கி கபி சங்கட் படே தோ யாத் கர்னா ஸோ இதுலேயும் பிரசங்கில் அந்த ஆத்தர் நேம் அண்ட் அந்த ஏகாங்கி நேம் ரைட் பண்ணிவிடுங்க பாவ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்தே நகரி மீ சபி சீஸ் டக்கேசே பித்திய ஸோ அந்தே நகரியில் எல்லா திங்ஸுமே வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குது ஏ சுங்கர் குரு கஹதே ஹே கிம் இதை கேட்ட உடனே குரு வந்து என்ன சொல்கிறாருன்னா யஹாங்கே லோக் மூர்க்கம் இங்கே இருக்கிற ஜனங்க வந்து முட்டாளாக இருக்காங்க மூர்க் அப்படின்னா முட்டாள்னு அர்த்தம் அவர் யார் ஹேனா உச்சித் நகிய இங்கே தங்குறது நல்லதில்லை ஸோ சரியானதில்லை இங்கே எல்லா ஜனங்களும் முட்டாளாக இருக்காங்க இங்கே தங்கினா வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்கிறார் இஸ்லியே ஹமே யஹான்சே துரந்து நிக்கல்னாகன் அதனால் நம்ம இங்கேருந்து சீக்கிரமாகவே வந்து கிளம்பணும் அப்படின்னு குரு சொல்கிறார் லேக்கின் சிஷ்ய குருக்கு ஏ பாத் நகி மாந்தேன் ஆனால் சிஷ்யர் வந்து பார்த்தீங்கன்னா குரு சொன்ன விஷயத்தை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலை மாந்தேனா அக்செப்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம் அவங்க வந்து அந்த விஷயத்தை ஏற்றுக்கலை தப் குரு கெஹத்தே ஹே கி அப்போ குரு தான் அப்போ குரு இந்த டைலாக் சொல்கிறார் என்னென்னா யஹா ரஹனிங்ஸே இங்கே தங்குறதுனாலும் கிசிதின் துன் லோக் சங்கட்னே பஜ்ஜா எங்கே ஏதாச்சும் ஒரு நாள் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து வரதா போகுது இந்த மாதிரியான ஒரு முட்டாளங்களை இருக்கிற ஊரில் தங்குறதும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிரச்சனை தான் வரும் சங்கட் அப்படின்னா ப்ராப்ளம் இருக்கும் ஸோ ப்ராப்ளமில் தான் வந்து விழுவீங்க தப் மேரி யாத் கர்னா அப்போ நீங்கள் வந்து என்னை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க யாதுனா ரீகால் பண்ணுறது இல்லை மெமரைஸ் பண்ணுறது
அந்த மாதிரி மீனிங்கில் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஞாபகப்படுத்திக்கோங்க, நான் இங்கேருந்து கிளம்பதா போகிறேன், நீங்கள் இருக்கிறது தான் இருங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது என்னை வந்து ஞாபகப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்கிறாரு. ஓகேங்களா, உங்களுக்கு ஃபுல் ஸ்டோரி தெரியணும்னா நீங்கள் முதல்ல எஸ்ஏ படிச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு இந்த டைலாக்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ஹரே மே நாகக் மாராஜாத்தா ஹூ யஹாம் படாஹி அந்தேராக குருஜி தும் கஹா ஹூ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஷ்யர்கள் வந்து குருவை கூப்பிட்ற மாதிரி இருக்கும், பார்த்தாலே தெரியுது குருஜி தும் கஹாஹும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ பிரசங்க அதே தான் ரைட் பண்ண போகிறீங்க, பாவாத் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கோவர்தன் தாஸ் நீ சில்லாக்கர் கஹாங்கி, கோவர்தன் தாஸ் வந்து கத்திக்கிட்டே சொல்கிறாரா என்னன்னா, உனஹே பேவஜ அகாரன் ஃபான்சிக்கி சஜா தீஜா ரஹியம், அவருக்கு வந்து காரணமே இல்லாமல், பேவஜ அப்படின்னாலும் வித்தவுட் ரீசன்னா, அகாரன் அப்படின்னாலும் வித்தவுட் ரீசன் தான். ஸோ காரணமே இல்லாமல் வந்து அவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு அவர் கத்திட்டே இருக்கார் அந்த கோவர்தன் தாஸ். ஏன் நகர் அந்தீர்க, இந்த ஊரே வந்து ஒரு இருட்டாக இருக்குது, டார்க்னஸாக இருக்குது, அந்த மீன்ஸ் டார்க்னஸ் மற்றும் ரொம்ப அதாவது புரியாத புதிராக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டார்க்னஸாக இருக்குது. ராஜா அன்பூஜன், ராஜாவுக்கு ஒன்றுமே தெரிஞ்சுக்க மாட்டேங்குது. அன்பூஜ் அப்படின்னா ஆக்சுவலி முட்டால் நத்தும், கிளியராக சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்க தெரியாத ஒரு பர்சன் அப்படின்றவங்க தான் அன்பூஜன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ ராஜாவுக்கு ஒரு விஷயமும் தெரிய மாட்டேங்குது. இஸ் அந்தே நகர் இசை நிகழ்த்திய சமை, இந்த அந்தே நகரிலேருந்து கிளம்புற டைமில் குருனை வாதாக்கியாக்கி குரு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தார். ஜப் சிஷ்ய உன்கி யாத் கரேகா, எப்போ அவங்களுடைய சிஷ்யர் வந்து இவங்களை குருவை நினைப்பாங்களோ, தப் தக்ஷன் உபஸ்தித் ஓங்கே, அப்போ அந்த இடத்துல வந்து அடுத்த செகண்ட் வந்து நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குருஜி வந்து வாக்கு கொடுத்துருந்தார். தக்ஷன் அப்படின்னா அந்த செகண்ட், உபஸ்தீட் அப்படின்னா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ ஆஜர் ஆகிறது, அட்டெண்ட் ஆகிறது. ஸோ நான் அட்டெண்ட் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து சொல்லியிருந்தார். இஸ்லி சிஷ்யனே சங்கட் மூச்சன் கேலியே, அதனால் அந்த சிஷ்யர் வந்து அந்த ப்ராப்ளம்லேருந்து தன்னை வந்து விடுவிக்கிறதுக்காக, ரிலீவ் பண்ணிக்கிறதுக்காக குரு கோ புலாயா, குருவை வந்து அவர் கூப்பிட்றாரு. நெக்ஸ்ட் ஃபோர்த் க்வெஸ்சன். மானா கி தேஷ் பகுத் புராக பர் அப்னா கியா காத்தே பீத்தே மஸ்து படேக. ஸோ பிரசங்க எழுத போகிறீங்க, நெக்ஸ்ட் பாவாது பாருங்கள். அப்னே குரு கி பாத் ந மான்க, தன்னோட குரு சொன்ன விஷயத்தை கேட்காம தோனோ சிஷ்ய அந்தே நகரையுமேகி ரகத்தீஹே, அந்த ரெண்டு சிஷ்யர்களும் வந்து அந்த அந்தே நகர்லேயே தான் இருந்தாங்க. சபி சீஜே டகேசே மில்த்தீஹே, எல்லா திங்ஸுமே ரொம்ப சீப்பாக வந்து கிடைக்கிது. தோனோ படே மஜேமே ரகத்தீஹே, ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. மஜேனா ஹாப்பின்னு அர்த்தம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. தப் கோவர்தன் தாஸ் கயத்தா ஹேகி, அப்போ கோவர்தன் தாஸ் சொல்கிறாரு, குருனி யஹா ந ரஹினேகா உப்தேஷ் தேகர் கலத் கியா, குரு வந்து இங்க தங்காதீங்க அப்படின்னு நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டாரு. கலத் அப்படின்னா தப்புன்னு அர்த்தம். ஸோ இங்க தங்க கூடாதுன்னு நமக்கு அட்வைஸ் பண்ணி தப்பு பண்ணிட்டார் அவர். தேஷ் புராக, இந்த நாடே கெட்டதா இருக்கு. ஏதோ டீக் இது என்ன சரியாவா இருக்கு அவர் சொன்னது, அதாவது எல்லா வேலையும் கம்மியா கிடைக்கும் போது எதுக்காக அவர் இந்த ஊரை விட்டு போகணும், அவர் சரியில்லை, நல்லாவா இருக்கு அவர் பண்ணது அப்படின்ற மாதிரி அந்த கோவர்தன் தாஸ் கேட்கிறாரு. லேக்கின் ஹமே சப் குச் மில் ஜாத்தாக அவர் அம் சுக்கியம், ஆனால் நமக்கு எல்லாமே கிடைக்குது, நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஷ்யர்கள் வந்து சொல்றாங்க. கோவர்தன் தாஸ்கோ ஆனே வாலி ஆஃபத் கி ஜான்காரி நஹியம், பட் கோவர்தன் தாஸ்க்கு வந்து வரக்கூடிய ஆபத்துக்கான அந்த ஜான்காரி அப்படின்னா அவேர்னஸ்ஸும். ஸோ அது முன்கூட்டியே தெரிய வர்றது வந்து அவருக்கு வந்து தெரியலை, அவருக்கு வந்து பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற விஷயம் வந்து கோவர்தன் தாஸ்க்கு தெரியலை. இஸ்லியே ஏசா கேட்டாக, இதனால தான் அவர் அந்த மாதிரி சொல்கிறாரு, அதாவது குரு இங்கே எல்லாமே தப்பு பண்ணிட்டாரு, இது நல்லாவாக இருக்குது இந்த நாடு, இப்போல்லாம் நல்லது சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் க்வெஸ்சன். சுப் ரஹோ சப்லோக, ராஜா கே ஜீதே ஜி அவுர் கவுன் ஸ்வர்க் ஜா சக்தாக ஹம்கோ ஃபான்சி பர் சடாவோ ஜல்தி ஜல்தி. ஸோ இதில் பாவ் பார்க்கலாம். சாது மஹந்த்ஜி அப்னே சிஷ்யசே கஹதே ஹே கி, ஸோ சாது வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சிஷ்யர்கள் கிட்ட சொல்கிறாங்க, ஆஜ் ஜோ மர்த்தே ஹே வி சீதே ஸ்வர்க் ஜாத்தே ஹெம், இன்னைக்கு யாராச்சும் இறந்தாங்கன்னா அவங்க நேராக சொர்க்கத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு வந்து சிஷ்யர்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். தப் மந்த்ரி கோத்வால் சப் அப்னே கோ ஃபான்சி பர் சடானே கேலி கஹதே ஹெம், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மந்திரிலேருந்து, மந்த்ரி மீன்ஸ் மினிஸ்டர்ஸ்லேருந்து, கோத்வால்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து இன்னைக்கு செத்தாக வந்து நேராக சொர்க்கத்துக்கு போயிடுவோமா, அப்போ வந்து என்ன தூக்கில் போடுங்க என்ன தூக்கில் போடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்களாம்.
तो राजा कहता है कि अपो राजा सुल रहा है ना राजा के जीते जी और कौन स्वर्ग जा सकता हम इंदर राजा उइरोड़ा इरकर वरी कुम वैर यार स्वर्ग तक पो मुड़े ये नांदा पो वे अब डीन तमरी और सुल रहा मैं राजा हूँ नांदा राजा अतः मुझे फांसी पर चढ़ा दो अतः नाले ये नहीं है उन्हें तूकला पोड़ंगे अब डीन सुल टा इंदर राजा सुल रहा सो यंदर लोग का और मुट्टाला इरकर इरंदर कर अब डीन रदा इतला वंदे सुल वरा ना सो इध वंदा इंदर राजा सुनना डायलॉग ओके ला ஸோ இதோட இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபைவ் ஏஆர்சிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு லெசனோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.